ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக செய்திக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு அறிவிப்பை உங்கள் முன்னதாக வைக்கிறேன் இந்த நாளில் நம்முடைய தொழுகை முடிந்ததுக்கு பின்பதாக அருமையான நம்முடைய சகோதரன் அனீஷ் அவருடைய திருமணத்தை முன்னிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் அல்லது பிரஞ்ச் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாம் அதை தயவுசெய்து பகிர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து நாம் கடந்து செல்வோம் வருகிற வாரத்திலே அதுபோல் நம்முடைய தொழுகை முடிந்ததுக்கு பின்பதாக ஒரு சின்ன ஒரு ஒரு பாடலும் ஒரு சின்ன சாட்சியும் முடித்துவிட்டு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டையும் வருகிற வாரத்திலே நாம் அரேஞ்ச் செய்திருக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள முடியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளின் தேவ செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான தலைப்பு மத்தேயு எழுதினதான புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம் மத்தேயு சாப்டர் 7 புதிய ஏற்பாடு வேண்டும் என்கிறவர்கள் நீங்கள் முன்னதாக வந்து தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்கள் சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு உரிய ஒரு புதிய ஏற்பாடு வேதாமம் தனியாக வேதாமமில் புதிய ஏற்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது சிறு பிள்ளைகள் மாத்திரம் 10 வயதுக்கு அல்லது 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும் போன வாரம் 2 பேர் கொடுத்தோம் இன்றைக்கி வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ இதை கையில் எப்போ நீங்கள் வச்சுருங்க இதை படுத்து பார்த்து படிப்பதற்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் புதிய ஏற்பாடு பெரியவர்கள் வேணுங்கிறவர்கள் நீங்கள் முன்னதாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளம் என்ன என்பதை தலைப்பாக கொண்டு இந்த நாளில் நாம் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அடையாளம் உண்டு பைபிள் கையில் வைத்திருப்பது தேவனுடைய அடையாளமா எப்போதும் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளமா ஜபித்து கொண்டே இருப்பது தேவனுடைய அடையாளமா தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளமா என்ன என்பதை நாம் முதலாவது அதை அறிந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம் கண்டுபிடிப்பது முன்னாடிலாம் அங்கி போட்டிருந்தா தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் பைபிளை கை வைத்திருந்தால் கையிலே வைத்திருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது கொஞ்சம் வித்தியாசமாக உடை அணிந்திருந்தால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உடையினாலே வெளி தோற்றத்தினாலே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுதும் அதிகமாய் பரவி இருக்கிறது யார் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்த புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இப்பொழுது மிக அதிகமாக காலங்கள் பரவி இருக்கிறதுனாலே தேவனுடைய பிள்ளைகளுடைய தன்மை என்ன அடையாளம் என்ன என்பதை நாம் வேதாகமத்தின்படி அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் எப்படி கண்டுபிடிப்பது அங்கி போட்டிருந்தா அல்லது பைபிளை கை வைத்திருந்தால் அல்லது உட்கார்ந்தா எந்திரிச்சா எப்போ போனாலும் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இருந்தால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆகிருவோமா வேதாகமம் என்ன சொல்கிறது வாசியங்கள் மத்திய 7 அதிகாரம் 17-18 பக்கம் 10வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 17-18 வசனங்களை வாசியுங்கள் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது மரங்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறது செடிகள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறது ஆனால் அவைகளிலே நாம் ஏமாந்து போவோம் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் இங்கு வெளிப்படுத்துகிறார் உதாரணத்திற்கு நாம் எல்லாரும் அறிந்த வீடுகளிலே வைத்திருக்கிற ஒரு பப்பாளி செடி ஒரு கை நிறைய ஒரு பப்பாளி செடியை நீங்கள் தோட்டத்தில் போட்டிங்கன்னா திடு திடுன்னு வளர்ந்துடும் ஒரு ஒரு மாதத்தில் ஒரு நம்மளுடைய ஆள் உயரத்துக்கு ஒரு பப்பாளி செடி வளர்ந்து விடும் வளர்ந்து பூ பூக்கிறது வரைக்கும் அது என்ன செடி என்று அது எப்படிப்பட்ட செடி என்று நமக்கு தெரியாது அதில் காய் வருமா பழம் வருமா வராதா என்பது நம்மால் கண்டுபிடிக்க முடியாது தண்டும் இலையும் ஒரே மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு ஒன்றாக இருக்கும் அது நமக்கு வளர்ந்து நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்குமா கொடுக்காதா என்பதை நம்மால் அறியவே முடியாது அது வளர்ந்து ஒரு பூ விட்டால் அது சரி இனிமேல் நமக்கு நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அதிகமான பூக்களை இட்டால் என்ன அது அடியோட வெட்டி போடுவோம் வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது வரைக்கும் நம்மாலே அதை கண்டுபிடிக்க முடியாது
பிரயோஜனமான மரமா பிரயோஜனம் இல்லாத மரமா என்பதை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. பப்பாளி மரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களும் பைபிள் வச்சிருப்பாங்க, அவங்களும் பைபிள் வச்சிருப்பாங்க. இவங்களும் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்களும் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இவங்களும் எப்போ ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க, அவங்களும் எப்போ ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் உண்மையானவர்கள் என்று எப்படி கண்டுபிடிப்பது? வேதாமம் சொல்கிறது, மரத்தில் நீங்கள் கனிகளை பார்க்கும் பொழுது தான் அதை கண்டுபிடிக்க முடியும், இல்லை என்றால் கண்டுபிடிக்கவே முடியாது. திடீர்னு ராபர்ட்னு பெயரை வச்சுக்கிட்டா, மோசஸ்னு பெயரை வச்சுக்கிட்டா, டேனியல்னு பெயரை வச்சுக்கிட்டா கிறிஸ்தவர்கள் ஆகிவிடுகிறோமா? கிடையாது. பெயரிலே கிறிஸ்தவம் அல்ல. முருகன் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், பரமசிவன் என்கிற ஒரு ஊழியக்காரர். நம்மதியிலே கடந்த செவ்வாய்க்கிழமை செய்திகளை பகிர்ந்து கொடுத்தார். பெயரிலே அல்ல கிறிஸ்தவம். வேதாமம் சொல்கிறது, கனிகளிலே நாம் கண்டறிய முடியும். பெண்களுக்கு தெரியும், காய்கறி வாங்குகிற பெண்களுக்கு. கொத்தமல்லியை வாங்க போகிறவங்களுக்கு தெரியும், ரெண்டு ரெண்டு கட்டு. மோஸ்ட்லி அதில் ஆண்கள் ஏமாந்து விடுவார்கள், எழுதி கொடுப்பாங்க, கொத்தமல்லி கட்டு ரெண்டு கட்டு வாங்கிட்டு வாங்க. கடையில் கேட்டு வாங்கினா அவன் கரெக்டாக கொடுத்துருவான், ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்து எடுக்கிற ஆண்கள் ஏமாந்து போவார்கள். பெண்களும் நிறையாக ஏமாறுவது உண்டு. கொத்தமல்லி என்று சொல்லி ஒரு கட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு சமைத்ததுக்கப்புறமும் அது ஸ்மெல்லு கொடுக்காது, பயங்கரமாக நாற்றம் எடுக்கும். கொத்தமல்லிக்கு பதிலாக என்ன எடுத்துகிட்டு வந்துடுறது, பார்த்தீனியம் அப்படின்னு ஒன்று இருக்கு, கொத்தமல்லி மாதிரியே இருக்கும். அதை வந்து நம்ம அந்த இலையை பறித்து நசுக்கி மோந்து பார்த்தால் மாத்திரம்தான் அது தெரியும், கொத்தமல்லியா இல்லையான்னு. ரொம்ப ரேர் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்பது, ஒரே மாதிரி இருக்கும். கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். கிறிஸ்தவம் என்கிற பெயரிலே, கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரிலே, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயரிலே வளர்ந்திருக்கிறார்கள், செழித்தோங்கி இருக்கிறார்கள், பார்வைக்கு ஒரே மாதிரி இருக்கிறார்கள். ஆனால் கனிகளினாலே தான் நாம் அவர்களை அறிய முடியும் என்று சொல்கிறார். இப்பொழுது மார்க்கெட்டில் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் முன்பொரு காலங்களிலே சபீனா அப்படின்னு சொல்லி ஒரு பாத்திரம் விளக்குற ஒரு பொடி இருந்துச்சு, ரொம்ப ஃபேமஸான அந்த பாத்திரம் விளக்குற பொடி. அதே கலரில் அதே ஸ்பெல்லிங்கில் இன்னொரு ஒரு டூப்ளிகேட் போட்டாங்க. நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா அந்த NSABENA அப்படிங்கிறதுல என்னுக்கு முதல்ல என்னில் லேசாக அந்த காதை மேலே தூக்கி விட்டுருப்பாங்க, சபிஹா அப்படின் இருக்கும். அதை நீங்கள் குறிப்பாக உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கனால தான் அது வந்து சபீனா இல்லை, அது சபிஹா அப்படின்னு தெரியும். அந்த அளவிற்கு வேதாகமத்தை பயன்படுத்தி, கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி உண்மை நிலையை மாற்றுகிற அளவிற்கு பிசாசானவன் கிறிஸ்தவ மதத்திலே பெருகி இருக்கிறதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது? மத்தேயு 7:16 பாருங்க, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளிலே அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? நிச்சயமாக அல்ல. 20 ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எப்போ ஒரு பப்பாளி மரம் வளர்ந்து அது பிரயோஜனம் இல்லாத மரம் என்று தெரிந்து விட்டதோ அன்னைய நிமிஷத்துலேருந்து நாம் தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டிடுவோம், அப்பொழுதே அதை வெட்டி போடுவோம். ஏன் வீணா நிற்குது? பிரயோஜனம் இல்லாத ஒரு மரம், நிலத்தை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு மரம், பிரயோஜனமற்ற ஒரு மரம். இல்லை, இனிமேல் இன்னும் 2 கழித்து பார்ப்போம், அதுக்கப்புறம் அது நல்ல கனி கொடுக்குமா அப்படின்னா ஒரு நாளும் கனி கொடுக்காது. ஏனென்று சொன்னால் வசனம் என்ன சொல்கிறது, 16 கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடியாக இருந்தால் அதில் திராட்சை பழங்கள் வராது, முட்பூண்டுகளிலே அத்திப்பழங்கள் வராது, எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது வராது. ஏனென்று சொன்னால் அதனுடைய வேர் தனியாக இருக்கிறது, எங்கே வேர் பிடித்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய வகை என்னவாக இருக்கிறதோ வித்தியாசமாக இருக்கிறது. திராட்சை பழங்கள் கொடிகளில் நீங்கள் திராட்சை பழத்தை தான் பார்க்க முடியும். நீங்கள் என்னதான் வந்து முயற்சி பண்ணினாலும் அதில் திராட்சை ரசத்தை நீங்கள் வந்து அதுக்கு உணவாக கொடுத்து ஒருவேளை அதில் வரக்கூடிய அத்திப்பழங்களை திராட்சை பழங்களை மாற்றிடலாம் நீங்கள் நினச்சிங்கனாலும் நடக்காது. அடிப்படையே அங்கே மாற வேண்டும், ஃபவுண்டேஷனே மாற வேண்டும், நான் உட்கார்ந்துருக்கிற இடம் மாற வேண்டும், வளர்ந்த வகை மாற வேண்டும். எந்த இடத்துல என்னுடைய வேர் இருக்கிறதோ அந்த இடம் பிடுங்கப்பட வேண்டும். அதான் சொல்கிறேன், என் பிதா நடாத நாற்றெல்லாம் என்ன பண்ணப்படுமாம்,
வேரோடு பிடுங்கப்படும். அப்ப நான் நட்டப்பட்டிருக்கிற இடம் எது, எந்த இடத்திலிருந்து நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், எதை நான் பருகி வளர்ந்து கொண்டிருக்கிறேன், எதை நான் உட்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறேன், எதை நான் பெற்றுக்கொண்டேனோ, எதிலே நான் வளர்கிறேனோ அப்படித்தான் என்னுடைய கனி இருக்க போகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் என்னிடத்தில் என்னுடைய செடியாகிய திராட்சை செடியாகிய என்னிடத்தில் நீங்கள் ஒட்ட வைக்கப்பட்டவர்களாயிருந்தால் நாம் என்ன பண்ணப்படுவோம், திராட்சை கொடியாக இருப்போம், அப்பொழுது திராட்சை பழங்கள் நம்மிடத்தில் வரும். ஆனால் வேறொரு மரத்தில் நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம், நீங்களும் நானும் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், பாவம் மன்னிப்பிருக்கின்ற ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவிலே நாம் சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தருக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறொரு இடத்துல நாம் இருந்தோம், இப்பொழுது அங்கிருந்து பிடுங்கப்பட்டு நாம் தனிமையாக தனித்துவமாக கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பிரச்சனை என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் சேர்க்கப்பட்டிருந்தால் நம்முடைய கனி ஒழுங்காக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் சரீரம் என்று நினைத்து கொண்டு வேறு ஒரு சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் நம்முடைய கனி வீணாக போய்விடுகிறது. எப்படி ஒரு கிறிஸ்தவனை அறிய முடியுமா? எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எபேசியன்ஸ் சாப்டர் 5, எபேசியர் 5 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 268 பக்கம், பேஜ் நம்பர் 268, எபேசியர் 5 அதிகாரம் 9 வசனத்தை வாசியுங்கள். எப்படி நாம் ஆவியின் கனி இருக்கிறது என்று சொல்லி நாம் 9 காரியங்களை பேசி மனப்பாடம் செய்து கொண்டிருப்பது அல்ல, அவைகளுடைய ரிசல்ட், அவருடைய தீர்மானம், கடைசியாக வரக்கூடிய அந்த கனியினுடைய ஜூஸ் என்னவா இருக்கிறதாம், சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நான் ஒரு கிறிஸ்தவனாயிருந்தால், உண்மையான கிறிஸ்தவனாயிருந்தால், இப்போ உண்மையான கிறிஸ்தவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கிறிஸ்தவனாயிருந்தால், அல்லது நான் டூப்ளிகேட் கிறிஸ்தவன், ஒரிஜினலை ஒரிஜினல் என்று சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, டூப்ளிகேட்டை தான் டூப்ளிகேட் என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஒரிஜினலையே இப்போது ஒரிஜினல் அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். ஒரிஜினலை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ கடையில் வித்துட்ருக்குறாங்க. ஒரு ஃபோன் வாங்க போங்க, ஏதோ ஒரு பிராண்டு வச்சுருப்பான், அந்த பிராண்டு போய் நீங்கள் கேளுங்க, இல்லை எனக்கு ஆப்பிள் ஃபோன் தான் வேணும், இல்லை சாம்சங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னா கடைக்காரர் சொல்லுவார், சார் ஆப்பிளை விட அது நல்லா இருக்கும் சார், இது டூப்ளிகேட் தான், ஆனால் ஒரிஜினலை விட நல்லா இருக்கும் அப்படின்வாங்க. ஒரு நாளும் ஒரிஜினலை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஒரிஜினல் ரிமைன்ஸ் ஒரிஜினல் ஆல்வேஸ். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதாம், அவனுடைய கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அதாவது இந்த மூன்றுமே இருக்க வேண்டும், நற்குணம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். தவறான ஒரு கோட்பாட்டில் இருந்து கொண்டு நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொன்னால் முடியாது. மற்றவர்களுக்கு சாராயம் ஊற்றி கொடுக்கிறவனாக இருந்து கொண்டு நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் முடியாது. உதவி செய்கிறேன் என்று சொல்லி திருடி உதவி செய்கிறவனாலே நல்குணம் இருக்காது, அதிலே உண்மை இல்லை, அதிலே நற்குணம் இல்லை, அதிலே நீதி இல்லை. நான் வந்து வாரி வாரி இறக்கக்கூடிய ஒரு பாரி வள்ளல் அப்படின்னு வச்சுக்கோமே, ஆனால் எதுலேருந்து நான் வாரி கொடுக்குறேன், லஞ்சம் வாங்கின பணத்திலேருந்து, சாராயம் வித்த பணத்திலிருந்து, அடுத்தவன்ட்டு வந்து திருடின பணத்திலிருந்து எடுத்துக்கொண்டு நான் உதவி செய்தால் அந்த உதவி உங்களுடைய பார்வைக்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் அது என்னிடத்தில் என்ன இல்லை, நீதி இல்லை, உண்மை இல்லை, ஆனால் நற்குணம் இருப்பதாக நான் காண்பித்துக் கொள்கிறேன். என்னுடைய நற்குணம் எதிலே இருக்க வேண்டுமாம், அது நீதியாக இருக்க வேண்டும், அது உண்மையாக இருக்க வேண்டும். மழை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு கூட்டத்துக்கு போகிறதுக்கு நமக்கு சங்கடமாக இருக்கும். மழை வந்துருச்சு அப்படின்னா உடனே ஐயோ மழை பெய்யுது, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு டிவியை போட்டுட்டு நல்ல சேனலாக பார்த்து உட்காந்துடலாம். அதுக்கு நமக்கு ஒரு சாக்கு, ஃபோன் பண்ணி ஏன் வரல அப்படின்னா பயங்கர மழை பிரதர், அதான் வரல. சென்னைக்கு போகிறீங்க, 9 உங்களுக்கு ட்ரெயின் வருது, காலையில் 8 பயங்கர மழை, அட மழை, ஐயோ மழையாக இருக்குது, இன்றைக்கி என்ன பண்ணுவோம், வீட்டில் உட்காந்துருவோம், ஏன்னா மழை பெய்யுது.
அப்படியா இருப்போம். ஒரு கொடையை பிடிச்சி போயிடுவோம், ஒரு ஆட்டோ பிடிச்சி போவோம், ரெயின்கோட்டை மாட்டிக்கிட்டு போயிடுவோம். ஆனால் சபைக்கு வர்றதுக்கு மாத்திரம், தொழுகைக்கு வர்றதுக்கு மாத்திரம் மழை வந்துட்டா என்ன இருக்கு? நமக்கு 1000 காரணங்கள் இருக்கு. எந்த காரணமும் சொல்வதற்கு அங்கே இடம் இல்லை. தேவனை நாம் வந்து தொழுக வந்திருக்கிறோம். அப்போ எப்படி நாம் நற்குணத்திலே நீதியிலே உண்மையிலே வளருவது? ஞாயிற்றுக்கிழமை 8 மணி என்று சொன்னால் எனக்கு தொழுகை உண்டு. எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் அதிலே தடையாக இருக்க மாட்டேன், நான் போய் நிற்பேன். அப்படி ஒரு தீர்மானம் நமக்கு வர வேண்டுமா? அல்லது சுகபலன்கள் சௌகரியங்களை நாம் பார்த்து கொண்டு நம்முடைய நீதியை நிறைவேற்ற முடியுமா? நிச்சயமாக முடியாது. நற்குணங்களும் நீதியும் உண்மையும் சேர்ந்து இருக்க வேண்டியது அது அவசியமாக இருக்கிறது. ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும், இந்த வழியாக போனால் எனக்கு வந்து சீக்கிரமாக போயிடலாம், 2 நிமிஷத்தில் போயிடலாம், இப்படி சுற்றி போனால் 10 நிமிஷம் ஆகும், அதனால் நான் நோ என்ட்ரியில் ஒன் வேல நான் போயிட்டேன், போய் நான் அவருக்கு அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கலாம். ஆனால் வேதாமம் என்ன சொல்கிறது? நற்குணங்கள், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, எபேசியர் 5:9, 5:9, 5 ஆவியின் கனி எப்படி இருக்குதாம்? சகல நற்குணத்தில் அப்படின்னு அல்ல, சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அதாவது மூன்றும் சேர்ந்து இருக்கணும். நான் ஒரு நல்ல குணமாய் உள்ளவனாய் இருந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறவனாய், நான் வந்து தயை உள்ளவனாய், இரக்கம் உள்ளவனாய், எல்லாவற்றுக்கும் உதவுகிறவனாய் நான் இருக்கிறதா இருந்தால் எனக்கு நல்குணம் இருக்கிறது. ஆனால் அந்த நல்குணம் எப்படி இருக்க வேண்டுமாம்? அது நீதியாக இருக்க வேண்டும், அது உண்மையிலே இருக்க வேண்டும், உண்மையாக இருக்கணும். அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து நான் வந்து உதவி செய்கிறதில்ல, என்னுடைய பாக்கெட்லேருந்து, என்னுடைய நான் உழைத்ததிலிருந்து நான் தேவனுக்கு செய்ய வேண்டும். பெயர் பெரிய பெரிய பலகையெல்லாம் போட்டுக்கலாம், இவர் கொடைவாளி, அவர் இப்படின்னு, ஆனால் உண்மை நமக்கு தான் தெரியும். சத்தியம் என்ன சொல்கிறது? நற்குணம் நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் அவர்களுடைய கனியானது விளங்குகிறது. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் இந்த 3 காரியங்களும் என்னிடத்தில் வெளிப்பட வேண்டும். எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை தான் நம் கலாத்தியர் 5:22 நம்ம பார்க்க முடியும். கலாத்தியர் 5:22, ஆவியின் கனி அப்படின்ன உடனே நம்ம எல்லாரும் வீட்லேயும் மனப்பாடமாக அதை ஞாபகம் வச்சுருப்போம். ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், மிச்சடக்கம், இதெல்லாம் நமக்கு மனப்பாடமாக தெரியும். இந்த 9 காரியங்களும் வெளியே வரும்பொழுது ஏற்கனவே வாசித்த அந்த 3 குணங்களும் அதில் இருக்க வேண்டுமா? முதலாவது வருகிறது என்னது? அன்பு வெளிப்படுகிறது. விசுவாசம் எங்கே வருது? 7வதாக வரும். விரலுட்டு பாருங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் எத்தனையில் வருது? 7வது வருது. ஆனால் நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்? நாம் எல்லாம் விசுவாசி. அதனால தான் விசுவாசி அப்படிங்கிறது விஷ ஊசியாக போயிருது. விசுவாசி அப்படிங்கிறது, விசுவாசம் ஒரு கிறிஸ்தவனை குறித்து, முதல் முதல் நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் முதலாவது என்னிடத்தில் என்ன வரணும்? அன்பு வரணும். ஆவியின் கனி என்கிற முதலாவது எனக்கு அன்பு வெளிப்பட வேண்டும். அன்பு வெளிப்படாமல் 7வது உள்ளதை கொண்டு போய் முதலாவது வச்சிட்டோம்னா எல்லாம் சர்வநாசமாக போய் கடைசியாக நாம் ஊருக்கெல்லாம் விஷ ஊசியாய் அலைந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்கிறவன் முதல் முதல் தன்னிடத்தில் அந்த கனிகளை வெளிப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நற்குணமும் நீதியும் உண்மையும் சேர்ந்து காணப்படுவது இதில், இந்த 9 கேரக்டரிலே வெளிப்பட வேண்டும். அன்பு என்கிற முதலாவதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, நான் அதை விளக்கமாக நான் கீழே போவதல்ல, சில விஷயங்களை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ணி கொண்டு நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளாய் திரும்பி வருகிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம் அன்பு சப்ஜெக்ட் என்று சொல்ல முடியும். பிரதானமாக முழு வேதாமத்திலும் 66 புத்தகங்களிலும் அன்பிற்கென்று பிரதானமாய் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு சாப்டர் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 239வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும். இந்த அன்பு என்று சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட அன்பு இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி காட்டுறதல்ல அன்பு. அன்பை நாம் எப்படி வழிகாட்டுவது? எப்படி நாம் அன்பை வழிகாட்டுவது?
அன்பை நாம் காட்ட முடியுமா காட்ட முடியாதா? அன்பை நம்ம பக்கத்தில் உட்காந்து அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அன்பு அல்ல. உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பது அன்பதல்ல, அன்பு அல்ல. அன்பு எதிலே வெளிப்படுகிறதாம்? கொடுப்பதிலே வெளிப்படுகிறது, கொடுப்பதிலே வெளிப்படுகிறது. ஒருவருடைய திருமண நாள் வருகிறது, ஒருவருடைய பிறந்த நாள் வருகிறது, ஒரு நினைவு நாள் வருகிறது, ஒருத்தரை போய் நாம் பார்க்க போகிறோம். அன்பு என்பது அவர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்வதிலே வருகிறது. The love is not what you keep inside. The love is to share with others. மற்றவர்களிடத்திலே நம்மை பகிர்ந்து கொடுப்பது. தேவன் அதை நம்மிடத்திலே வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? யோவான் 3:16 சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை என்ன பண்ணாராம்? தந்தருளி. எப்படி அன்பு கூர்ந்தார்? தந்தருளி அன்பு கூர்ந்தார். தந்தருளாம அன்பு கூறல. ஒரு கடவுள் என்ன பண்ணிருக்கலாம்? மேல இருந்து உட்கார்ந்துகிட்டே உங்களுக்கு அருள் கொடுத்திருக்கலாம். மேல இருந்து உட்கார்ந்த இடத்துல நீங்க எல்லாம் நல்லவர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். தேவன் தன்னுடைய அன்பை அப்படி பண்ணவில்லை. தன்னுடைய குமாரனை தந்தருளி. He has given his begotten son, only begotten son. தன்னுடைய ஒரே குமாரனை என்ன பண்ணாராம்? கொடுத்து அன்பை வெளிப்படுத்துகிறார். நீங்களும் நானும் அன்பை என்ன பண்ணணும்? பக்கத்தில் பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு, அப்பா நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன், உன்னோட ரொம்ப என் மேல அன்பு, என்னால சொல்லி முடியாது, என் அன்பு எனக்கும் தேவனுக்கும் தெரியும், நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேங்கிறது என்ன சொல்லணும்? எனக்கும் தேவனுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றது. ஆனா யார் மீது அன்பு வைத்திருக்கிறார்களோ அதை சொல்வதற்கு தெரியாது, அது அன்பு அல்ல. அன்பு அப்படின்னா வெளிப்படுத்த வேண்டும். தேவன் அப்படித்தான் நமக்கு அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவும் தன்னையே ஒப்பு கொடுத்து நம்மிடத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். சிலுவையில் ஒப்பு கொடுத்து தன்னிடத்திலே நம்மிடத்திலே அன்பை வெளிப்படுத்தினார். நீங்களும் நானும் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பழகி கொள்ள வேண்டும். அந்த பழக்கம் அன்பை வெளிப்படுத்துகிறது. கணவன் மனைவியிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும், மனைவி கணவனிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும், பெற்றோர் பிள்ளையினிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே வெளிப்படுத்த வேண்டும். அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா இல்லை. எப்படி நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? இந்த அன்பு என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அன்பு என்பது இட் இஸ் நாட் எ டூ வே டிராஃபிக். அன்பு என்பது இரண்டு பக்கம் கொடுக்கல் வாங்கல் அல்ல, அது வந்து வியாபாரம். வியாபாரம் தான், நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள பொருள் வரும், அல்லது நீங்கள் பொருள் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள காசு வந்துடும். அதில் வந்து எந்த அன்பும் கிடையாது. அன்பு என்பது பிரதிபலன் இல்லாமல் வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பு நீங்கள் கொடுப்பதற்கு எந்த பிரதிபலனும் இல்லை என்றாலும் அது அன்பு. வராது என்று தெரிந்தாலும் நீங்கள் கொடுப்பது அன்பு. உங்களுடைய குழந்தையை நீங்கள் பராமரிப்பதை மற்றவர்கள் பெரிதாக போற்ற மாட்டார்கள். ஆனால் உங்களுடைய இயலாத ஒரு பிள்ளையோ, சம்பந்தம் இல்லாத வேறொரு பிள்ளையோ, வாய் பேச முடியாத, நடக்க முடியாத, எழுந்து நிற்க முடியாத அளவிற்கு இயலாத ஒருவரிடத்துல அவர்களால் உங்களுக்கு எதையுமே செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் அவர்கள் மீது பட்சமாக இருந்து அவர்கள் தேவைகளை நீங்கள் சந்தித்து அவர்களை நீங்கள் பராமரித்தால் உலகம் உங்களை வித்தியாசமாய் பாருங்க. அப்போ சொல்லுவாங்க, எவ்வளோ அன்பு இருக்கு. திருப்பி கொடுப்பதற்காக நாம் செய்வது அல்ல அன்பு. நான் தான் டெய்லி பேசிட்டு இருக்கேன், அவன் ஒரு தடவை எனக்கு பேசியிருக்கானா அப்படின்னா அவன் மேலே எனக்கு அன்பு இல்லை. கொடுக்கலனாலும் நீங்கள் திரும்ப பேசுகிறோம், நாம கொடுக்கவில்லைனாலும் அவர்கள் நம்மோடு பேசுகிறார்கள், அவர்கள் நம்மோடு எதையும் செய்யவில்லைனாலும் நாம் அவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் அன்பு. நாம் எப்படி இருந்தோம்? துரோகிகளாக இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், மறித்தவர்களாக இருந்தோம், திருடர்களாக இருந்தோம், பொய் பேசுகிறவர்களாக இருந்தோம், விபச்சாரம் செய்கிறவர்களாக இருந்தோம். அப்படி இருந்த பொழுதும் தேவன் என்ன பண்ணார்? தன்னுடைய குமாரனை நமக்காக கொடுத்து இவன் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். திருமணம் ஆன பொழுது கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டு மேலே மொச்சிக்கிட்டு இருக்கிற ஈ மாதிரி இருக்கிறது. இந்த ஸ்வீட்டு பலகாரத்தில் ஸ்வீட்டு போன உடனே ஈ எல்லாம் எங்கே போயிடும்? எல்லாம் காணா போயிடும், ஒரு ஈ வராது. நீங்கள் மேலே மருந்து அடித்து வச்சா ஒரு வேளை வரும்.
அன்பு அப்படி அல்ல. கொடுக்கல் வாங்கல் என்பது அன்பு அல்ல. கணவன் திட்டினாலும் அவனோடு சேர்ந்திருப்பது அன்பு. மனைவி விரும்பாவிட்டாலும் அவளோடு சேர்ந்திருப்பது அன்பு. ஏனென்றால் அதுதான் பந்தம். தேவன் அப்படித்தான் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். கணவனை விட்டு மனைவி பிரிவது அல்ல, மனைவியை விட்டு கணவன் பிரிவது அல்ல. எப்போதும் அவர்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பது தேவன் நியமித்திருக்கு நியதி. அதை விட்டுட்டு கணவன் எங்கேயோ ஒரு இடத்துல, மனைவி எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் அது வந்து பிஸ்னஸ். இரண்டு பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் அன்பை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அன்பு 5:5-6 வசனங்களை வாசிங்க. 1 Corinthians 13:5-6 வசனங்கள். அன்பு என்ன பண்ணுமா? முதலாவது அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியம்னா என்னது? யோக்கியம் இல்லாதது, சரியானது அல்லாததை அன்பு செய்யாது. அன்பு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளை வந்து அல்வா கேட்டால் நம்ம அல்வா தான் வாங்கி கொடுப்போம். ஏன்னா அது அதுதான் அவங்க கேட்டாங்க, அதை தான் நம்ம கொடுக்குறோம். அல்வா மாதிரி ஒரு சோத்து கத்தாழைய கலர் மாற்றி அது கொண்டு கொடுத்துருவோம்னா கொடுக்க மாட்டோம். ரெண்டுக்கும் வித்தியாசம், நீங்கள் அதை வெட்டிட்டு கலர்லாம் மாற்றி கொடுங்க, அப்படியே இருக்கும், அல்வா மாதிரியே இருக்கும். அது அயோக்கியம். அன்பு இருந்தால் யோக்கியமானது தான் நம்ம செய்வோம். ஏன்னா அவர்கள் மீது அன்பு இருக்கு. அவங்க இது தான் பிரியப்படுறாங்க, இதை தான் அவங்க கேட்குறாங்க, இது தான் அவங்களுக்கு சந்தோஷம். அதைத்தான் அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. தன்னையே இப்போ பாரு பேசுறது, நான் அப்படி, நான் இப்படி, நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நான் ஒழுங்காக இருப்பேன், நான் சரியாக இருப்பேன், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் குற்றவாளி, எப்போ பாரு அவன் உடம்புலாம் ஸ்மெல்லு வருது, அவன் வந்து தலை ஒழுங்காக வர்றதில்லை, பவுடர் ஒழுங்காக போட தெரியாது, அவனுக்கு வந்து ட்ரெஸ் ஒழுங்காக பண்ண தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது, எப்போ பாரு குற்றம் சொல்லி கொண்டே இருப்பது. அதாவது தான் யோக்கியன், அடுத்தவன் எல்லாம் அயோக்கியம். தற்பொழிவை நாடாது. அவனுக்கு நீங்கள் அதுக்கு சொல்லி கொடுக்கலாம்ல, எப்பா இப்படி இரு, அப்படி இரு, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டே இருப்பது அன்பு அல்ல. சினம் அடையாது, அங்கே தான் ப்ராப்ளம். கோபம் அடையாதான். அன்பு இருந்தால் கோபம் வராது. நமக்கெல்லாம் கோபம் வந்துருச்சுன்னா அன்பு வராது. அன்பு இருந்தால் கோபம் வராதுன்னு பைபிள் சொல்லுது. நமக்கு என்ன இருக்கும்? அன்பு இருந்துக்கிட்டே இருக்கும், கோபம் வந்துருச்சுன்னா அன்பு போயிடும். ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டோம், கொஞ்சம் மனுஷனை கோபப்படுவா தான் செய்வாங்க. சும்மா படுத்துருக்கிற நாயை நீங்கள் ஒரு கல்லெட்டி அடித்து பாருங்கள், கோபப்படத்தான் செய்யும். ஏன்னா அது அதுதான் பண்பு, நம்ம உயிர் உள்ளதுக்கு அதுதான் அடையாளம். கோபப்படுகிறோம். அந்த கோபம் எவ்வளவு நேரம் இருக்கிறது, எதனால் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு இருந்தால் சினம் வரக்கூடாது. வந்தால் உடனே அது எதற்காக என்பதை புரிந்து கொண்டு நாம் அதை கரெக்ட் பண்ணி கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். உனக்கு பிடிக்கலையா, சரி இனிமேல் நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்கலையா, நான் இனிமேல் அதை நான் பண்ணக்கூடாது. அதுதான் அந்த அன்பு அங்கே வருகிறது. அது தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சந்தோஷத்திலே சந்தோஷப்படும், சத்தியத்திலே சந்தோஷப்படும். அவனுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, அவன் வேலை போயிடுச்சு, நோட்டீஸ் வந்துருச்சு, அவனை வந்து பேங்க்லேருந்து கூப்பிட்டுட்டாங்க, அந்த கடங்காரன் வந்து வாசலில் நிற்கிறான் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுறது? சந்தோஷம், மனசு அப்படியே குளிர், 4-5 டார்ச் லைட் அடித்தது மாதிரி இருக்கும் மனமெல்லாம். அப்படி இல்லை, அன்பு இருந்தால் நாம் அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சந்தோஷ சத்தியத்திலே நாம் சந்தோஷப்பட வேண்டும். இதை தான் நம்ம முதல் கேரக்டராக ஒரு கிறிஸ்தவனுக்கு பார்க்குறோம். நம்ம விசுவாசம் இருக்கா விசுவாசம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் இருக்கிறதுனால தான் அவனு கிறிஸ்தவன். இப்போ கிறிஸ்தவனாக இருப்பதுனாலே அவனுக்கு வெளிப்பட வேண்டிய முதல் கேரக்டர் அன்பு என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது? நற்குணத்திலே வெளிப்படுகிறது, நீதியிலே வெளிப்படுகிறது, உண்மையிலே வெளிப்படுகிறது. 1 Corinthians 12:22 வசனத்தை வாசிங்க. 1 Corinthians 12:22 பக்கம் 318. 1 Corinthians 12:22 வசனம். ஆகையால் நீங்கள் சகோதர மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நம்ம அந்த கடைசி வார்த்தை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோம், ஊக்கமாக அன்பு கூறணும். சரி, அதானே சொல்ல வந்திருக்கிறீங்க? அப்படி அல்ல. மாயமற்ற சகோதர சிநேகம்
ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் மூன்று கேரக்டரை அங்கே கொண்டு வருகிறார். அப்போதான் எனக்கு ஊக்கமான அன்பு வரும். சகோதர சிநேகம், சத்தியத்திற்கு நான் கீழ்ப்படியணும், ஆத்துமாக்களை நாம் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு சகோதர சிநேகம் இருக்கும், சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டோம், ஆத்துமாக்களை சுத்தமாக்க மாட்டோம், ஆனால் அன்பாயிருப்போம். அதுதான் வந்து போலி கிறிஸ்தவம். வாயில வார்த்தைகள், கையில் பைபிள், எல்லாம் கிறிஸ்தவம். இருதயத்தில் என்ன இல்லை? கீழ்ப்படிதல் இல்லை. இருதயத்திலே சத்தியத்திற்கு உடன்படுவதற்கு நமக்கு மனம் இல்லை. பாரம்பரியத்திலையும் நம்முடைய விருப்பத்திற்கும் பெற்றோர் சொன்ன காரியங்களையும் மனதிலே வைத்து கொண்டு தான் நாம் இருப்போமே ஒழிய சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படிவதற்கு மனம் இடம் கொடுப்பது அல்ல. அந்த அன்பு பிரயோஜனமற்றது என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் அன்பு நமக்கு இருக்கலாம், ஆனால் அந்த அன்பு நற்குணத்திலையும் நீதியிலும் உண்மையிலும் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே கொண்டு வருகிறார். நற்குணம் இருக்கா? இருக்கு. ஆனால் நீதி உண்மை இருக்கானா? அங்கே இல்லை. ஆனால் அன்பு இருக்கு, அதில் பிரயோஜனம் இல்லை. ஒன்று, அடுத்த வசனம் 2 பேதுரு 5 நான் வாசிக்கிறேன். பக்கம் 322, 2 பேதுரு 5 வசனம் இப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவபக்தியும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளங்கள். அன்பு எவ்வளவு கேரக்டரை கொண்டிருக்கிறது பாருங்க. அன்பு இருக்கா, அன்பு இருக்கா, அன்பு இருக்கான்னு கையில் எழுதி வச்சு நம்ம அப்படியே பக்கத்திலே உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதல்ல அன்பு. அந்த அன்பை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? அந்த இடத்துல தான் நம்ம ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம். ஈகோ வந்து விடுகிறது. ஒரு சின்ன ஒரு விஷயத்திலே நமக்கு ஈகோ, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ படித்தவனா நான் படித்தவனா, நீ முன்னாடி பிறந்தவனா நான் முன்னாடி பிறந்தவனா, நான் சொல்கிறத நீ கேட்குறதா, நீ சொல்கிறத நான் கேட்குறதா, இறங்கி போவதற்கோ விட்டு போவதற்கோ தாழ்ந்து போவதற்கோ இன்றைக்கு மனம் இல்லாததுனாலே ஒவ்வொரு கிறிஸ்தவம் என்று சொல்லி கொண்டிருக்கிற தம்பதியினர் கோர்ட்டில் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அவனோட வாழ பிடிக்கலை, இவளோட வாழ பிடிக்கலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, விபச்சாரத்தில் முகாந்திரமே அன்றி எந்த ஒரு காரணத்தினாலும் விவாகரத்து பெற்றுக்கொள்கிறவர்கள் விபச்சாரம் செய்தவர்களே. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு காரணத்தை முன்னிட்டும் கணவன் மனைவி பிரிவதற்கு வேதாமம் விபச்சாரம் என்கிற ஒரே ஒரு காரியத்தை விளக்காக வைத்து மற்ற எந்த காரியத்திலும் கணவனும் மனைவியும் பிரிவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், அவன் வந்து மனைவியை போட்டு அடிக்கிறான், மனைவி சரியில்லை, சமைக்க தெரியல, அவன் இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், அந்த எல்லா காரணமும் அங்கு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? 45 பொருத்தம் பார்த்தீங்கல்ல, 1000 விசிட் போனீங்கல்ல, பக்கத்து வீடு எய்த்த வீடு எல்லாம் கேட்டீங்கல்ல, 200 மணி நேரம் பகலும் நைட்டும் உட்காந்து பேசுனீங்கல்ல, என்னாச்சு? எந்த சூழ்நிலையிலையும் கணவன் மனைவி என்கிற ஒரு சரீரம் என்கிற அந்த சரீரத்தை பிரிப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. ஈகோ நாம் தூக்கி போட்டுவிட்டு கணவனையோ மனைவியையோ, நமக்கு என்ன மனைவியிடத்தில் பிடிக்கவில்லை, கணவனிடத்தில் நமக்கு என்ன பிடிக்கவில்லை, அதை உட்கார்ந்து இருவரும் அதை புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை துவங்க வேண்டும். அதுதான் அன்பு. இல்லைன்னா கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதீர்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதீர்கள். வாழ்க்கையை நீங்கள் இழப்பது அல்ல, நித்திய ஜீவனை நாம் இழந்து விடுகிறோம். எத்தனை வருஷம் நம்ம வாழ போகிறோம்? 15 வருஷம் அல்லது 20 வருஷம், அவ்வளோதான் வாழ போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? எத்தனை வருஷம் நம்ம படிப்போம்? 25 வருஷம் நம்ம படிப்போம். எத்தனை வருஷம் வேலை பார்ப்போம்? 25 வருஷம் வேலை பார்ப்போம். வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ நாள்? சாகிறதுக்கும் வேலைக்கு முடித்து இருக்கக்கூடிய அந்த கேப் மாத்திரம்தான். அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மேக்ஸிமம் 10 வருஷம் இருக்கும், மேக்ஸிமம் 15 வருஷம். மற்ற எல்லாம் வேலைகளிலும் படிப்புகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் உறக்கத்திலும் ஓடிவிடுகிறது. சொற்ப காலங்களிலே வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்முடைய ஈகோவை பார்த்து கொண்டிருந்தால் வாழ்க்கையை நாம் இழந்து விடுகிறோம். அப்போ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள துணிவு நாம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதில் அன்பு இல்லை.
அன்பு என்று வேஷம் காட்டி கொண்டிருக்கிறோம், அன்பு என்று நாம் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், அன்பு என்று சொல்லி நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அன்பு என்று சொல்லி இந்த உலக வாழ்க்கையை மாத்திரமல்ல நித்திய வாழ்க்கையையும் நாம் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது என்ன சொல்றார், அன்புக்கு அடுத்தது சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். தேவனை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார், நான் அவரோடு நான் ஐக்கியமாயிருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே தேவன் என்னை எப்பொழுதும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார், அவருடைய செட்டையின் கீழே இருக்கிறார் என்கிற அந்த ஐக்கியத்தை அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் சுவாசமுள்ள மனுஷனை நான் நம்பாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையிலே அவன் எப்பேற்பட்ட துன்பங்களை கொண்டு வந்தாலும் என்னுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை நான் நிலைநாட்டி கொண்டு இருப்பேன். ஆனால் தேவனை நான் முறையாய் ஏற்றுக்கொள்ளாமல், தேவனுக்கு நான் முறையாய் கீழ்ப்படியாமல், தேவனுடைய சமூகத்திலே நான் முறையாய் என்னை ஒப்பு கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே நாம் சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம். அந்த சந்தோஷம் ஒரு நாளும் நிலைத்து நிற்காது. நாம் நினைக்கிற சந்தோஷம் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கொண்டு இருக்கணும், எப்போ பாரு ஜோக் அடித்து கொண்டு இருக்கணும், அதல்ல சந்தோஷம். சந்தோஷம் என்பது துக்கத்திலும் இருக்கிறது, சந்தோஷம் என்பது நெருக்கத்திலே இருக்கிறது, சந்தோஷம் என்பது கஷ்டத்திலே இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் கடன் பாரத்தில் இருந்தாலும் என்னுடைய நிம்மதி எனக்கு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. தேவன் என்னை அழைத்திருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவருடையவளாய் இருக்கிறேன், அவருடையவராய் நான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் அவரை பற்றி கொண்டு நிற்கிறேன். அந்த சந்தோஷம் நமக்கு எப்போ வரும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிற பொழுது அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏழாவது இடத்துல தான் விசுவாசம் வருகிறது. ஆகவே விசுவாசம் என்பது முதலே நாம் வந்ததுனால தான் நாம் கிறிஸ்தவர், அதுவே அடிப்படையிலேயே ப்ராப்ளமாக இருக்கு. விசுவாசம் அப்படிங்கிறது ப்ராப்ளமாக இருக்கு. சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படைந்தோமா நமக்கு ப்ராப்ளமாக இருக்கு, அடிப்படை ப்ராப்ளம். அதனால தான் துவக்கத்தில் சொன்னேன், நாம் நாட்டப்பட்டிருக்கிற இடம் எந்த இடம், நாட்டப்பட்டிருக்கிறது எப்படி நாம் நாட்டப்பட்டோம், கிறிஸ்தவன் என்று எப்படி நாம் வாழ்க்கையை துவங்கினோம், சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படைந்தீர்களா அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் ஆம், சுவிசேஷத்திற்கு நான் கீழ்ப்படைந்தேன், சுவிசேஷத்திற்கு நாம் கீழ்ப்படைந்தோம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனால் சுவிசேஷத்தின் படி கீழ்ப்படைந்தோமா? விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. விசுவாசம்னா என்ன அப்படின்னா நாங்கள் விசுவாசம் அதல்ல. விசுவாசம்னா தேவனுடைய குமாரனாகிய இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்பதை நான் நம்புவது தான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்லுவீங்க விசுவாசம் அப்படின்னு? அல்ல, விசுவாசம்னா என்ன, அப்போஸ்தலர் 8:36 நாம் அதை பார்க்க முடியும். அதோட டெஃபினேஷனை கொடுக்கிறார் விசுவாசம். 38:38 அப்போஸ்தலர் 8:38 பாருங்க, ரதத்தை நிறுத்த சொன்னான் அப்பொழுது பிலிப்பும். 37:36-37 வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 8:36-37 173வது பக்கம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, ஞானஸ்நானம் எப்படினாலும் எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். அவர் என்ன சொல்றார், ஒரு கண்டிஷன் இருக்கு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. என்ன பண்ணணுமா, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் என்ன, என்ன விசுவாசத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது அவன் என்ன சொல்றான், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன். அதான் விசுவாசம். ஒரு அடிப்படையா ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு, பாவத்தை எழுதி விடுவதற்கோ, சின்ன குழந்தையா நான் பிறந்த உடனே எங்க ஞான தாய் ஞான தந்தை வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்ததற்கோ, அல்லது நான் 30 வயசு ஆயிருச்சு 40 வயசு ஆயிருச்சு, நான் வந்து 15 வருஷம் நான் கிறிஸ்துவன்னு சபையில் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம், 10 வருஷம் நாங்கள் சத்தியத்தை கேட்டோம், எங்களுக்கு 4 பேர் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதல்ல கேரண்டி. ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முதலாவது தகுதி எனக்கு என்னன்னா, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ அடுத்த கண்டிஷன், சுவிசேஷத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னா சுவிசேஷத்தின் படி கீழ்ப்படிய வேண்டியது, அக்கார்டிங் டு த காஸ்பல் என்னுடைய ஒபீடியன்ஸ் இருக்க வேண்டும். மை ஒபீடியன்ஸ் ஹேஸ் டு பி அக்கார்டிங் டு த காஸ்பல். என்னுடைய கீழ்ப்படுதல் எப்படி இருக்கணுமா, ஊழியக்காரர் சொன்னதுபடியோ, சபை சொன்னதுபடியோ, என்னுடைய கோட்பாடின்படியோ, என்னுடைய பெற்றோர் சொன்னதுபடியோ அல்ல,
சுவிசேஷத்தின்படி என்னுடைய கீழ்ப்படிதல் இருக்கணும். எப்படி அது? ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் பக்கம் 241, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் 241, ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதிலே நாம் நிலைத்திருக்கிறோம். எப்படி நிலைத்திருக்கிறோம்? கீழே ரெண்டு வசனத்தை நான் வாசித்து சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டு இருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்கும். இப்போ பழைய இதில் என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலர் 8:37 விசுவாசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னார். என்ன விசுவாசிக்கிறேன்? இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 15:2, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால். என்ன பிரசங்கித்தார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதை தான் மேல் முதல் வசனத்தில் பார்க்குறோம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் தெரியப்படுத்துகிறேன். 2வது வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசமே வீணாயிருக்குமே. அதாவது இயேசு தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற நான் விசுவாசிச்சது என்ன இருக்கும்? வீணாயிருக்கும் அப்படிங்கிறார். எப்படி ஏன் வீணாயிருக்கும்? நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறேன், அந்த சுவிசேஷத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், அதன்படி கீழ்படித்திருக்க வேண்டும். இப்போ கேள்வி என்னன்னா, சுவிசேஷம்னா என்ன? 3வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாள் உயிர்த்தெழுந்து. இப்போ சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார். நான் என்ன விசுவாசிக்கிறேன்? இயேசு தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறதாம்? சுவிசேஷத்தின்படி இருக்கிறது. சுவிசேஷத்தின்படி இல்லைன்னா என்னுடைய விசுவாசம் வீணாயிருக்கும். இப்போ இந்த சுவிசேஷத்திற்கு நான் எப்படி கீழ்ப்படிவது? சுவிசேஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், விசுவாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு பிரசங்கித்ததின்படி நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்ததின்படி நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும் என்று சொல்கிறார். அப்போ சுவிசேஷம்னா என்னது? எப்படி நான் கீழ்ப்படிவது? மார்க் 16:16 என்ன சொல்லுது பாருங்க. மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ எப்போ ரட்சிப்பு வருகிறது என்று சொன்னார்? 1 கொரிந்தியர் 15:2, நான் சுவிசேஷ பிரசங்கித்த சுவிசேஷத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் சொல்றாரு. எப்போ வந்தது? விசுவாசம் வந்தது, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம். அப்போ எப்படி ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம், தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறோம். நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். நாம் முதலாவது என்னுடைய பாவத்துக்கு மரிக்கிறேன், தண்ணீரில் அடக்கம் பண்ணப்படுகிறேன், தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறேன். வெளியே வரும்பொழுது நான் முழுமையான ஒரு கிறிஸ்தவனாய் வெளியே வருகிறேன். அடிப்படை இந்த ஃபவுண்டேஷனில் இல்லாத பட்சத்தில் நான் வந்து மதம் மாறுவதற்காகவோ என்னுடைய பெயர் வைப்பதற்காகவோ குழந்தையிலே நான் எடுத்ததையோ அல்லது நான் கல்யாணத்திற்காக எடுத்துக்கொண்டதையோ வேதாகமம் ஞானஸ்நானம் என்று சொல்லவில்லை. விசுவாசம் உள்ளவனாகி நான் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது தான் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறேன். இப்போ ஞானஸ்நானம் எதற்கு எடுக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறதாம்? அப்போஸ்தலர் 2:37 வாங்க. அப்போஸ்தலர் 2:37 38, பேதுரு அவர்களை நோக்கி ஞானஸ்நானம் எதுக்காக பெற்றுக்கொள்ளணுமா? எதுக்காக பெற்றுக்கொள்ளணும்? பாவ மன்னிப்பிற்கென்று நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையில் சேருவதற்காகவோ மதம் மாறுவதற்காகவோ
பெயர் வைப்பதற்காகவோ கல்யாணத்திற்காகவோ அட்மிஷன் வாங்குவதற்காகவோ அல்ல. பாவம் மன்னிப்பிற்கு என்று நான் எடுத்து கொண்டிருக்கிறேனா? அதுதான் திரும்ப சொல்றாரு 22:16 வாங்க. அப்போஸ்தலர் 22:16, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று என்ன பண்ணணுமாம்? உன் பாவங்கள் போக கழுவப்படு. நான் ஞானஸ்நானம் எடுப்பது கழுவப்பட வேண்டும், பாவங்கள் கழுவப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்னுடைய பாவம் கழுவப்படாமலேயே நான் வளர்ந்திருப்பேன், செழிப்பாய் வளர்ந்திருப்பேன். ஆனால் என்னுடைய மரத்தில் என்ன வரும்? கனி வரும். என்ன கனி வராது? பரிசுத்தமான கனி வராது, ஏதோ ஒரு கனி வரும். நான் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறேனோ, எந்த மாதிரி நான் நாட்டப்பட்டிருக்கிறேனோ அந்த மாதிரி செழிப்பான வளர்ந்திருப்பேன், செழிப்பான கனி கொடுப்பேன். ஆனால் அந்த கனி பிரயோஜனப்படாது, தேவனுக்கு உகந்ததாக இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நற்குணம், சத்தியம், உண்மை அதிலே நாம் இருக்க வேண்டும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. மல்கியாவின் புஸ்தகம் 3:16-18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மல்கியா பக்கம் 1106 பழைய ஏற்பாடு, பேஜ் நம்பர் 1106, மல்கியாவின் புஸ்தகம் 3:16 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, சம்பத்துனா என்னது? என்னுடைய சொத்து. தேவன் சொல்கிறார், என்னுடைய சொத்தை நான் சேர்க்கும் நாளிலே இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். கடாட்சம்னா என்னது? அடித்து வெளுத்துறதா? கடாட்சம்னா இரக்கம் பாராட்டுகிறது. அவர்களை நான் சிநேகித்து வேண்டியவர்களை செய்து அவர்களுக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன். அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறாரு? ஏ, ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். 18 அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துர்மானுக்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஒரு அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அது வரைக்கும் நல்லா வளருவீங்க, பப்பாளி மரம் மாதிரி சூப்பராக வளர்ந்துருப்போம். ஆனால் வெளியே வரும்பொழுது அடுத்தவனுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்குமா அப்படிங்கிறது கடைசியாக தான் தெரியும். நம்ம நல்லா வாழலாம், பைபிள் எடுத்துக்கலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஜெபிக்கலாம், 1000 காரியங்கள் செய்யலாம், எல்லா நற்குணமும் செய்யலாம். ஆனால் அதில் உண்மை இருக்கிறதா, நீதி இருக்கிறதா? அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து நாம் எப்படி கடாட்சியம் பெற்றுக்கொள்வது, எப்படி நாம் நல்ல புத்தியை நாம் பெற்றுக்கொள்வது? சங்கீதம் 111:10 பாருங்க. சங்கீத புஸ்தகம் 111 பாடல் 10 வசனம், 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையில் இன்றி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி வேணும்னா என்ன பண்ணணுமா? நற்புத்தி வேணும்னா என்ன பண்ணணும்? அவருடைய கற்பனைகளின்படி நான் செய்ய வேண்டும். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் தான் என்ன வரும்? நல்ல புத்தி வரும். இல்லைன்னா ஒருத்தனுக்கு நல்ல புத்தி வராது. அவருடைய கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தால்தான் நல்ல புத்தி, இல்லைன்னா நம்ம சுய புத்தி தான் இருக்கும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கிறோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி. எல்லாம் கேட்டுக்கிறோம், எல்லாம் ஓகே, சூப்பராக இருக்கும், ஊழியத்தில் பங்கெடுப்போம், எல்லாத்துலேயும் நம்ம பங்கெடுப்போம், எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்போம். ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா? அது பண்ண மாட்டோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய கற்பனை, கற்பனைனா கட்டளை, அவருடைய கட்டளைகளின்படி செய்கிற யாவருக்கும் தான் நற்புத்தி, நல்ல புத்தி உண்டு. நீதிமொழிகள் 14:27 பாருங்கள். நீதிமொழிகள் 14:27 வசனம், 14:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால தான் நம்ம மரண கண்ணிக்கு தப்ப முடியும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நரக வாசல் நம்மை திறந்து எடுத்துக்கொள்ளுகிறது. அப்போதான் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு நான் பயப்பட வேண்டும். பயப்படணும்னா எப்படி? முன்னாடி இருந்து அப்படியே நடுங்கிட்டே இருக்கிறதல்ல பயம், போகணுன்னு அப்படியே உட்காந்துருக்குறது அதெல்லாம் பயம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுறாங்களாம்.
ஜெபம் பண்ண பார்த்தீங்கன்னா உடம்புலாம் நடுங்கும், கண்ணீர் விட்டு ஆண்டவரே உங்களுக்கு பயந்து நாங்கள் நடுங்குகிறோம் ஆண்டவரே. அதெல்லாம் அது வேஷம். ஜபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து அப்படியே உதறலாக வரும், கண்ணீராக ஊற்றுவாங்க. என்னென்னா கர்த்தருக்கு பயந்து ஜபிக்கிறார்களாம். பிரசங்கி 12:13 வாசிங்க. பிரசங்கி புஸ்தகம் 12:13. காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து என்ன பண்ணணுமா? தேவனுக்கு பயந்தால் என்ன பண்ணணும்? அவருடைய கட்டளையை கைக்கொள், கீழ்ப்படி. கீழ்ப்படியிலனா வேஸ்ட்ங்கிறார். கர்த்தருக்கு நான் பயப்படுறது, ஆனால் பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம். கர்த்தருக்கு பயம், ஜபம் சொன்னீங்கன்னா ஐயோ அவங்கள மாதிரி ஜபிக்க முடியாது, அவர்களை மாடி ஜோடனை பண்ணி ஜபிக்கவே முடியாது. அவர்கள் ஜபம் கேட்டால் நமக்கு பயம் வந்துடும். நம்மளாம் என்ன ஜபிக்கிறோம், ஒரு நிமிஷத்தில் நமக்கு ஜபம் முடிஞ்சிருது. அவங்களாம் 2 மணி நேரம் உட்காந்து ஜபிக்கிறாங்க, நேர் முழங்கால நின்று முழங்காலெல்லாம் கருத்துருச்சு அப்படின்னு அது ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டியது. ஆனால் கீழ்ப்படியிலையே, கட்டளைக்கு கீழ்ப்படியிலையே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியிலையே எல்லாம் வீண் என்று சொல்கிறார். ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யாக்கோபு 2:19. யாக்கோபு புஸ்தகம் 2:19, 314 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 314, யாக்கோபு 2:19. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், யார் அங்கே நடுங்குகிறார்களாம்? விசுவாசித்து நடுங்கிறது யாரு? பிசாசும் விசுவாசிக்குது, பிசாசும் நடுங்குகிறது. நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நடுங்குகிறது மாத்திரமல்ல. 20 வசனம், வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? நடுங்குகிறது பெருசல்ல, ஐயோ வாய் பதறுகுது எனக்கு, ஐயோ நான் ஏதாவது பேசிடக்கூடாது, நான் தேவனுடைய இடம், தேவனுடைய வார்த்தை அப்படின்னு பயந்து பயந்து இது அப்படியே கக்கத்தில் வச்சுக்கிட்டு குடிஞ்சுக்கிட்டே வர்றது அல்ல அது, அது வேஷம். மனுஷன் வேணா உங்களை நம்புவான், மனுஷன் உங்களை நம்புவான், ஐயோ அவர் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரர், பார்த்தாலே என்ன சுகமாக இருக்கு, மீசையை கூட அவர் வலிச்சுக்கிட்டு வர்றாரு, எப்போ பாரு வெள்ளை தான் போட்டிருப்பாரு, எப்போ பாரு வெறுங்காலில் தான் நடப்பார் பக்திமான். பைபிள் அப்படி சொல்லலை. நீ பயப்படுறது உனக்கு வேண்டாம், பிசாசு தான் பயப்படுது, பிசாசு கூட தான் பயப்படுது. பயப்பத்து பயத்து பயம் மாத்திரமல்ல, பிசாசு என்ன பண்ணுதான், விசுவாசிக்கவும் செய்யுது. அது விசுவாசிக்குது, பயப்படுது. கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா பிசாசிற்கும் நமக்கும் அல்லது கீழ்ப்படியாதவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறார். நான் கீழ்ப்படியவில்லை, சத்தியத்திற்கு நான் உடன்படவில்லை என்று சொன்னால் நமக்கும் பிசாசிற்கும் வித்தியாசமே அல்ல. நீங்களும் நானும் மாறுபட்டவர்கள், அதை நாம் சத்தியத்திலே காண்பிக்க வேண்டும். 1 பேதுரு 4:3-4 பக்கம் 320, 1 பேதுரு 4:3-4 சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரகாரதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். நீங்களும் நானும் வித்தியாசமானவர்கள், நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். நீங்கள் சொல்லலாம் அவர்களை, ஐயா எனக்கு வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு, 80 வயசாயிருச்சு, ஆண்டவர் என்னை இப்படினாலும் ஏற்றுக்குருவார், எப்படினாலும் என்னை ஏற்றுக்குவார், ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, இனிமேல் உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு, இனிமேல் என் மனசில் ஒன்றுமே இல்லை, எதை சொன்னாலும் அப்படியே உட்காந்துங்க, தூக்கி வச்சா பொம்மை மாதிரி உட்காந்துருப்பாரு. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? 92 சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 92, பழைய ஏற்பாட்டில் page number 729, 92 சங்கீதம் 13லேருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி என்ன பண்ணுவாங்களாம்? முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள். வயது ஆனாலும்
தள்ளாடின வயதானாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்றால் நீங்களும் நானும் பெயர் அளவிலே வேதாமத்தை தூக்கி கொண்டு வருவதிலே அல்ல, நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்க வேண்டும். இந்த நற்குணமும் நீதியும் உண்மையும் எப்படி வெளிப்படுகிறது? ஆவியின் கனியாகிய 9 கனிகளை நாம் வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த நற்குணமும் நீதியும் உண்மையும் அதிலே இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வெளிப்படுத்த தேவனுக்கு சாட்சியாக நிற்க முடியும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமா எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஒரு சிறிய சரணத்தை பாடி நாம் ஜெபித்து முடிவுக்கு கொண்டு வருவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வார்த்தையை கேட்டிருக்கிறோம். எப்படி நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்துவது? வெளி தோற்றத்திலோ, சரீர அமைப்பிலோ, வார்த்தையிலோ, நடக்கையிலா, எப்படி நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் வெளிப்படுத்த முடியும்? ஆவியின் கனியானது நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று வேதாமம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்போ ஏற்பட்ட ஒரு பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரட்டும். அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். அந்த அன்பிலே நற்குணம் இருக்கட்டும், அந்த அன்பிலே நீதி இருக்கட்டும், அந்த அன்பிலே உண்மை இருக்கட்டும். சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம், அந்த சந்தோஷத்திலே நற்குணம் இருக்கட்டும், அந்த சந்தோஷத்திலே நீதி இருக்கட்டும், அந்த சந்தோஷத்திலே உண்மை இருக்கட்டும். இப்படி 9 ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற 9 காரியத்திலையும் இந்த மூன்றையும் ஒப்பிட்டு 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 பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளையாய் ஜொலிக்க செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, நீடிய பொறுமை இருக்கிறது, தயவு இருக்கிறது, நற்குணம் இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, சாந்தம் இருக்கிறது, இச்சையடக்கம் இருக்கிறது சொல்லி நாம் பெருமைப்பட்டு நான் மாறுதட்டி கொள்வதல்ல. இந்த 9 நற்குணமும் நீதியும் உண்மையும் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக ஆவிக்குரிய கனியை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நல்ல ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, உமது ஆவியின் அருள் காண வரும் காலங்களிலே உமதாகும் என்று சொல்லி நம்மையே ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, பெரும் தீமைகள் அகன்றோட, பொல்லா மாயைகள் மறைந்தோட, உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், நினைவுகள் உமதாகும். சுயந்தன் வாழ்வின் பல நானார் எனக்கின் ஆனந்தம் ஏசுயந்தன் வாழ்வின் பல நானார் எனக்கின் ஆனந்தம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே,